முயன்றால் இல்லை முயலாவிட்டால் உனக்கேன் ஏதுமில்லை வணக்கம் எனக்கு எக்ஸாம் தமிழ் அன்றைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் வேர்ஸஸ் கவர்மெண்ட் ஜாப் அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதும் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் அந்த மாதிரியான சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் டிகிரி உங்களுக்கு பிஇ பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஸ்டீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிஇ சூஸ் பண்ணலாமா பிடெக் சூஸ் பண்ணலாமா இப்படின்னா பிஏ சூஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணலாமா இல்லை பிடெக் சூஸ் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டன்னா கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈக்குவலான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைடும் சரி ப்ரைவேட் சைடும் சரி அவைலபிளாக இருக்குது இருக்கு நீங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவென்டான ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் மற்றபடி பிஇ நீங்க சூஸ் பண்ணால் அதிகப்படியான ஜாப் பீடெக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகப்படியான ஜாப் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஈக்குவலான ஜாப்பே ரெண்டு பேருக்குமே கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கு நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க அது வந்து பார்த்தா எந்த யூனிவர்சிட்டி பேஸில் படிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் பிஇ பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்றபடி வந்து பார்த்தா சிலபஸ் வயசாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஜாப் அப்படின்னு எதுனா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு அந்த ஒரு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சு ப்ரைவேட்டில் ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை கோர் கம்பெனியோ ஜாப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியான சாலரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து ஒரு நல்ல சேலரி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து சேலரி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ப்ரைவேட் ஜாப்பில் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் அவ்வளோ ஒன்று ஜாப் செக்யூரிட்டி வந்து உங்களால் சொல் சொல்ல முடியாது இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்க்க நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சேலரி அலவென்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் பென்ஷன் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிக்கலோ அதுக்கு ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் போகிறப்ப அந்த சிலபஸ் அப்படின்னு எடுத்துனா நீங்கள் படிச்ச டாபிக் ஈக்குவலாக இருக்கும் அந்த ஃபோர் இயர்ஸ்க்கான இன்ஜினியரிங்கில் இங்கே என்ன படிச்சீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான டாபிக் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ட்ரிபிளி சூஸ் பண்ணி தான் ட்ரிபிள் ரெலவென்ட்டான கொஸ்டின் வரும் சிவில் சூஸ் பண்ணி தான் சிவில் ரெலவென்ட்டான கொஸ்டின் வரும் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிவிங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ரெலவென்ட்டான சூஸ் கொஸ்டின் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் டெக்னிக்கலாக போகிறப்ப கொஞ்சம் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் இதுவே நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா டாப்பிக்கும் திருப்பி படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டாக ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சேலரியும் நல்லா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் டாபிக் வைஸாக வந்து பார்த்தா ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும் உங்கள் சிலபஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸும் ஈக்குவலாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேல்ரி வைஸாகவும் வந்து பார்த்தா என்டிகிரி ஹோல்டர்ஸை விட அதிகப்படியான சாலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய எக்ஸாம் இருக்குது போனால் வந்து பார்த்தோம்னா மற்ற டிகிரி முடிச்சவங்களோட இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தான் அதிகப்படியான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு டாப் லெவல் எக்ஸாம்லேருந்து வந்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து எழுதலாம் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தா எந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க வேணாலும் எழுதலாம் நீங்கள் அக்ரி முடிச்சிருக்கலாம் கெமிக்கல் முடிச்சிருக்கலாம் டெக்ஸ்டைல் முடிச்சிருக்கலாம் ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் இந்த மாதிரியான இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம் பட் இதில் இருக்க ஒரே சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இதில் வந்து நாலே பேப்பர் தான் இருக்கும் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி இந்த நாலில் நீ ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு ஏத மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் நாளில் ஒன்று வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி காமனான டாபிக் வந்து கேட்பாங்க கொஞ்சம் பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களோட டாப்பிக் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நாலு டாப்பிகளை நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இருக்கிறதுலே டஃப் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ்க்கான ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு கூட வந்து சொல்லாம் இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க வேணும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களோட சேலரி வைஸாக வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓனாக வந்து பார்த்தோம்னா குவாட்டர்ஸ் கொடுத்துருவாங்க அதுவும் நீங்கள் எந்த பொசிஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அது பேஸ் பண்ணி லெவல் பேஸ் பண்ணி உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓன் வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க டிரைவர் கொடுப்பாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பர்சனல் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் வேகன்சி அப்படின்னு இடத்துல ஒரு இரநூறுலேருந்து ஐநூறு இந்த ரேஞ்சில் தான் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க பட் அப்ளை பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தோம்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து அப்ளை பண்றாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பனா கண்டிப்பா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அடுத்து என்ன மாதிரியான எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்ஸியில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா மூணே இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது மூணு ஸ்ட்ரீம் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் திரிபிளி மெக்கானிக்கல் சிவில் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் டிப்ளமோ முடிச்சவங்களே இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ வந்து பார்த்தா இந்த மூணு ஸ்ட்ரீம் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டுப்பாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டிகிரி முடிச்சவங்க ட்ரிபிளி முடிச்சவங்க ஒவ்வொருக்கு வந்து பார்த்தா டிகிரி சிவில் முடிச்சவங்க டிகிரி மெக்கானிக்கல் முடிச்சவங்க ஒரு சில போஸ்டிங் எப்படி கேட்பாங்க முடிச்சிருக்கணும் பிளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்ஸியில் கண்டெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் வந்து ட்ரை பண்ணால் ஸ்டார்டிங் சரி ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே நாலு டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் கீழே வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி அப்புறம் வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிமாங்க அதாவது ஹெமிக்கல் மேஜிகாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அடுத்து வந்து பார்த்தா டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க இது மாதிரி நாலு டைப் ஆஃப் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தா டிஎம்எஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் எந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுவே வந்து வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர உங்களுக்கு வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் சப்போஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மற்றபடி சிஎம்ஏக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் வேகன்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை ஈஸியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்ட்டான எக்ஸாம் வந்து எழுதலாம் பேங்கிங் பொறுத்தவரைக்கும் கிளர்க்கு பிஓக்கு யார் வேணாலும் எழுதலாம் அதாவது எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் எழுதலாம் பட் எஸ்ஓக்கு வந்து பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்க இதுக்குள்ளே நிறைய ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க இசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா சிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் வந்து பார்த்தா பிஜி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்களும் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதிலே வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம் பட் அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிடெக் அக்ரிகல்ச்சர் இல்லை பிஏ அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் டாப்பிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்யூட்டர் இல்லமெட்டான கொஸ்டின் வரும் இதுவே நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேப்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தமிழ்நாடு பேஸில் வந்து பார்த்தா நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது கம்பைன் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு இபி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியான கூட வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான எக்ஸாம் பொறுத்தவுடனே அதிகப்படியான வேகன்ஸ் யாருக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரிபிளி முடிச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் மெக்க மெக்கானிக்கல் அப்புறம் சிவில் அப்புறம் ஈசி அப்புறம் தான் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிடிச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க இல்லை மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சி இருக்கனால ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் பட் வேகன்சி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேகன்சி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் உங்களுக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் எழுதலாம் கேட் எக்ஸாம் எழுதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய ஸ்டுடெண்ட் கேட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் அதாவது எம்இஎம் டெக் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கேட் எக்ஸாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப் தந்துகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது இதில் இதில் வந்து எந்த ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு வேணாலும் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் வேகன்சி வைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ட்ரிபிளுக்கு மெக்கானிக்கலுக்கு சிவிலுக்கு அது மட்டும் இல்லாமல் ஈஸிக்கு அதிகப்படியான வேகன்சி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குலாம் அதிகப்படியான வேகன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டென் போஸ்டிங் ஒரு ரிசர்ச்சருக்கான போஸ்டிங் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கான போஸ்டிங் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிஞ்சவங்களுக்கு எக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சப்போஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க அப்படின்னா எம்இஎம் டெக்லாம் பண்ணுறப்ப நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதலாம் இல்லை காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸருக்கான டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரைவேட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஜாப் நல்ல ஒரு சாலரியில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன நினைக்கிறேன் புல் தேங்க்ஸ் நினைக்கிறேன் வாட்சிங்